गुड मॉर्निंग स्टूडेंट्स लास्ट क्लास पाता पैलम आस्कल मेंटेन कैरेक्टरिस्टिक स्पीचेस पाता इतन पैलम अड़ा कैरेक्टरिस्टिक स्पीचेस नाम पाकपर अ मुख्य पनपले पाकपर फर्स्ट पर दीस आर बाइलैटरली सिमेट्रिकल ट्रेप्रोप्लास्टिक फर्स्ट टू सिरोमेटिक एनिमल्स फर्स्ट टू सिरोमेटिक एनिमल्स वित् ऑर्गन सिस्टम ग्रेड ऑफ ऑर्गनाइजेशन एक्चुअल अभी वे बायलैटरली सिमेट्रिकल इक समचर अट पनीमल्स और कुछ पेटा मटा एना डिवेड आगे अद्कुद बायलैटरली सिमेट्रिकल ट्रिप्लोप्लास्टिक वे मूं कैबिटी एक्टोटोम एंडोटोम मीसोटोम अंत मूल पता ट्रिप्लोप्लास्टिक एनिमल फर्स्ट सिरोमेटिक एनिमल्स मुद उमानकूर कैविटी मुदल मुदल एनिमल पातना अनलिडा पल दशपुरकूर सेगमेंटेड वॉर्म्स वित् ऑर्गन सिस्टम सिस्टम ग्रेड ऑफ ऑर्गनाइजेशन पता इत पाता एनिमल्स आस्कल मेंटेन्स प्राक्टिकल मेंटेन्स इतना पाता पता आगन मटी आगन मटी आना अनीमल्स वह मटा पता अनलिडा ग्रूप मटा पैल तो मटा पा आगन सिस्टम पता फर्स्ट फर्स्ट फॉर्म आगन सिस्टम माउथ टू माउथ स्टमक इंटेस्टाइन अब एनस इतमी सर्दा पता आगन सिस्टम अदपोल पता फर्स्ट फर्स्ट अनीमल्स पता आगन सिस्टम मोद मोदा फॉर्म आ body is externally divided into segments called metameres joined by the ring like structure called annulae idnudaya inda inda annulida group la vandha patina eppadi adnudaya body patina eppadi irukum patina externally divided into segments udambula vandha patina kanda kandama vandha segment ah vandha patina divide pirinjirukum avar pirinjirukkuriya andha idhukku peru vandha patina metameres adukapram patina adnudaya joint aga kuriya andha andha ring patina valanji kanapadum andha valanji kanapadukkuriya andha ring ku peru vandha patina annulae it is covered by moist thin cuticles அது வந்து பாத்தினா அந்த பாடி அந்த இருக்கக்கூடிய அனிமல்ஸ்னுடைய பாடி வந்து பாத்தினா அந்த பாடியினுடைய மேற்பரப்புல பாத்தினா மாய்ஸ்னா ஈரப்பதமா இருக்கக்கூடிய ஒரு கியூட்டிகல்ஸ் படலம் வந்து பாத்தினா காணப்படுகின்றது டிஸ்கவர்ட் பை மாய்ஸ்டின் கியூட்டிகல் அந்த அனிமல்ஸ்னுடைய புறத்தோட்டத்தல மேல் தோல் தோல் பகுதின்னு சொல்றோம் பாத்தீங்களா அந்த தோல் பகுதி பாத்தினா ரொம்ப ஈரப்பதமா இருக்கும் அந்த ஈரப்பதம் மாய்ஸ்டின்னு சொல்லக்கூடிய ஈரப்பதமா இருக்கும் அந்த அதனால வந்து பாத்தினா கியூட்டிகல் சொல்லக்கூடிய ஒரு படலம் வந்து பாத்தினா ஃபார்ம் ஆயிருக்கும் सीटे आंड पेरापोडी इज लोकोमोटरी आर्गन सीटे आंड पेरापोडी आर लोकोमोटरी आर्गन अम्ब नाम पाती लेग मूल्यों इंड कल और जोड़ी कल मूल्यों अदपोल पता अनिला ग्रूप अनीमल्स पता लोकोमोटरी आर्गन इंकूड़ अंदी वो प्लेस इन प्लेस मूव पातना सीटे आर पेरापोडी चलक अंत उूल्यों पता सीचल मारे का அதனுடைய கால் அதனுடைய வயிற்றுப்புறத்துல வந்து பாத்தினா சிறிய சிறிய நீச்சிகள்னு சொல்லக்கூடிய அந்த டெண்டகுல்ஸ் இல்லாம சிறிய ரொம்ப நீச்சிகள் காணப்படும் அதுக்கு பேர் தான் வந்து பாத்தினா சிடே ஆர் பேரபோடியா இதுக்கு தான் செக்சஸ் மேபி செப்பரேட் ஆர் யுனைட்டட் ஹெர்மபோடைட் எக்ஸாம்பிள் பாத்தினா நீர் இஸ் எர்தோம் அண்ட் லீச் இந்த அனிமல்ஸ்னுடைய அனிராவனுடைய அந்த ஆர்கன்ஸ்னுடைய செக்சஸ்னு சொல்லக்கூடிய இனப்பெருக்கம் பாத்தீங்கனா செப்பரேட் ஆர் யுனைட்டட் தனியாக இருக்கும் ஆண்பால் உயிர் பெண்பால் உயிர்னு சொல்லக்கூடிய உயிரினம் பார்த்தா தனியாகவும் இருக்கும் அல்லது ஒரே உயிரினத்தில் ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்கு உறுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே உயிரினத்தில் காணப்படுறதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹெர்மபோடைட் மேல் அண்ட் செக்ஸ் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கான் ப்ரெசன்ட் இன் தி ஒன் அனிமல்ஸ் இட் இஸ் கால்ட் ஹெர்மபோடைட் சொல்லக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே அனிமல்ஸ் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மண்புழு எடுத்துக்கிறோம் மண்புழு பார்த்தீங்கன்னா ஆண் இனப்பெருக்கு உறுப்பும் பெண் இனப்பெருக்கு உறுப்பும் ஒரே அனிமல்ஸ் காணப்படுறது பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்மபோடைட் ஆர் யுனைட்டட் அது எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நீரிஸ் அண்ட் எர்த்வார்ம் அண்டு லீச் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பைலம் ஆர்த்ரோ போடா அனிமல்ஸ் வித் ஜாயிண்டர் லெக் போடா மீன்ஸ் லெக்னு சொல்லுவாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்டர் லெக் இருக்கக்கூடிய அந்த அனிமல்ஸ் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்ரோ போடா
Arthropoda is the largest phylum of the animal kingdom. They are bilaterally symmetrical, triploplastic and coelomate animals. இந்த அனிமல் இந்த குரூப்பில் பார்த்து ரெண்டாவது குரூப் பார்க்க போகிறது ஆத்ரோபோடா. இது ஜாயிண்டில் இருக்கக்கூடிய ஒரு அனிமல்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அனிமல் கிங்டம்லேயே இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் அதிகமான அனிமல்ஸ் காணப்படக்கூடிய ஒரு பயணம் எதுன்னு பார்த்தோமா, இந்த ஆத்ரோபோடா தான். இந்த ஆத்ரோபோடா தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு அனிமல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பயணம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பயோலேட்டர் ஒரு அனிமல்ஸுக்கு எது கட் பண்ணோம்னா ஒரு குறிப்பிட்ட ஆழத்தில் வரணும்னா மட்டும்தான் இரண்டாம் பிளக்கம். மற்ற பற்றி விட்டோம்னா அது டிவைடர் நமக்கு கிடைக்காது. இது பயோலேட்டர் சிமெட்ரிக்கல் அண்டு ட்ரிப்ளோப்ளாஸ்டிக் அண்டு சிலோமேட் அனிமல்ஸ். மூன்று அடுக்குடைய அண்ட் ட்ரிப்ளோப்ளாஸ்டிக் அண்டு சிலோமேட் அனிமல்ஸ். தி பாடி இஸ் டிவைசபிள் இன்டு ஹெட், தோராக்ஸ் அண்டு அப்டாமன். இந்த பயலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனிமல்ஸ்னுடைய அந்த அனிமல்ஸை டிவைட் பண்ணி பார்க்குறோம். எப்படி டிவைட் பண்ணி பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா ஹெட், தோராக்ஸ் அண்டு அப்டாமன். தலைப்பகுதி, மார்பு பகுதி மற்றும் வயிற்றுப்பகுதின்னு சொல்லி மூன்றாக டிவைட் பண்ணுறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அனிமல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நெக்குங்க சொல்லக்கூடிய ஒரு ரீஜன் வந்து எதுனா காணப்படாது. அது ஒன்றாக இருந்திருக்கும். ஹெட்டும் தொராக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நெட் தலைப்பகுதியும் மார்பு பகுதியும் ஒன்றோட ஒன்றாக இணைஞ்சிருக்கும். தனியாக செப்பரேட் தெரியாது. கழுத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி வந்து பார்த்திங்கன்னா தனியாக தெரியாது. ஈச் செக்மெண்ட்ஸ் பேர்ஸ் பேர்டு ஜாயிண்டர் லெக். ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் அந்த பாடியினுடைய ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் ஒரு ஜோடி ஜாயிண்டட் லெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஆகிருக்குது. எக்ஸோஸ்கெல்டன் இஸ் மேட் அப் ஆஃப் கைட்டின்ஸ் அண்டு சேடு ப்ரோடிக்கலி இஸ் தி அனிமல்ஸ் க்ரோஸ் காஸ்டிங் ஆஃப் அண்டு ரீக்ரோவிங் தி எக்ஸோஸ்கெல்டன் இஸ் கால்ட் மோல்டிங். அந்த பார்த்தீங்கன்னா அந்த அனிமல்ஸ்னுடைய எக்ஸோஸ்கெல்டன் சொல்லக்கூடிய அந்த புறப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புறத்தோல் காணப்படுது. அந்த புறத்தோலினுடைய அந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா கைட்டின். ஒரு ஓடு போன்ற ஒரு அமைப்பு காணப்படுகின்றது. அந்த அமைப்புக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா கைட்டின். அந்த கைட்டின் என்னாகன்னு பார்த்தினா அந்த அனிமல்ஸ் வளரக்கூடிய சமயத்தில் வளர்ந்துட்டே இருக்கும். எப்படி பாம்பு தோல் உரிக்குது பார்த்தீங்களா, பாம்பு வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் தோல் உரிக்கும். வளர 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 தோல் இருக்கும். அதே போல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆத்ரோபோடாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய தோல் பகுதி அதனுடைய உடம்பு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கைட்டின்ங்கிற ஓடு இருக்கும். அந்த ஓடு வளர வளர என்னாகும், அந்த அனிமல்ஸ் வளர வளர இந்த கைட்டின் ஓடு வந்து பார்த்திங்கன்னா தோல் இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உரிச்சு வெளியே வரும். அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மோல்டிங், தோல் உரித்தல் என்று பெயர். பாடி கேவிட்டி இஸ் ஃபில்டு வித் ஹீமோலிம்ப் பிளட்டு. நமக்கு சொல்லுவோம் பார்த்தீங்களா பாடி கேவிட்டி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு பிளட் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் ஆகுதுன்னு பார்த்தோன்னா ஹீமோ லிம்ப். நமக்கு சொல்கிறோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது பிளட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் கலரில் இருக்கும். ஆனால் இந்த அனிமல்ஸுடைய பிளட் கலர் கலர் இருக்க பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீமோ லிம்ப். அதில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காணப்படாது. அந்த பாடி கேவிட்டி ஃபுல்லாக ஹீமோ லிம்ப்னு சொல்லக்கூடிய ஒரு பிளட் வந்து பார்த்திங்கன்னா காணப்படும். த பிளட் டஸ் நாட் ப்ளோ இன் தி பிளட் வெசல்ஸ் அண்டு சர்க்குலேட் த்ரூ அவுட் தி பாடி ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். இந்த அனிலா குரூப்பில் இருக்கக்கூடிய அந்த அனிமல்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பிளட் சொல்லக்கூடிய பிளட் இருக்கும், அந்த பிளட்டுக்கு பேர் வந்து தான் ஹீமோ லிம்ப்னு சொல்லுவோம். அந்த ஹீமோ லிம்ப் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா பாடி கேவிட்டிகளில், பாடி கேவிட்டிகளில் காணப்படும். அந்த பாடி கேவிட்டிகளில் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா த்ரூவாக பாடி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலேட் ஆகும். ஒரு வெசல்ஸ் இருக்காது, ஒரு வால்வ் இருக்காது, எந்த ஒரு வால்வும் இல்லாமல் வெசல்ஸ் இல்லாமல் துருவாக வந்து பாடி கேவிட்டி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலேட் ஆகும். அதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் டைப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். இது வரமுறை இருக்காது. ஹார்ட்டு அந்த வெசல்ஸ் ஆர்டரி வெயின் சொல்லக்கூடிய அந்த வால்வ்ஸ் இருக்காது. டைட்டாக வந்து பார்த்திங்கன்னா பாடி கேவிட்டிலேருந்து பார்த்திங்கன்னா உடம்பு ஃபுல்லாக சர்க்குலேட்டரி ஆகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ரெஸ்பிரேஷன் இஸ் த்ரூ பாடி சர்ஃபேஸ் கில்ஸ் ஆர் ட்ரக்கியா ஏர் டியூப்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ரெஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா கில்ஸ் மூலியமாகவும் சுவாசிக்கும். பாடி சர்ஃபேஸ் கில்ஸ் ஆர் ட்ரக்கியா இந்த மூச்சுக்குழன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஏர் டியூப் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மூச்சுக்குழன்னு சொல்லுவாங்க. அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழியாக சுவாசிக்கும். அப்போ அப்படி இல்லைன்னா கில்ஸ் செவில்கள் மூலியமாக சர்ஃபேஸ் சுவாசிக்கும். அப்படி இல்லைன்னா பாடி சர்ஃபேஸ், பாடி சர்ஃபேஸ் மூலியமாக ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு வெளியிட்டுட்டு ஆக்சிஜன் எடுத்து வாழக்கூடியது தான் பாடி சர்ஃபேஸ். எக்ஸ்க்ரீஷன் அக்யூஸ் பை தி மால்பீஜியா டிபியூல்ஸ் ஆர் க்ரீன் கிளான்ஸ். இந்த கழிவுநீக்க உறுப்புகள் என்ன பேர் பார்த்தீங்கன்னா மால்பீஜியன் டிபியூல்ஸ் ஆர் க்ரீன் கிளான்ஸ்னால் அதில் லட்சக்கணக்கான அனிமல்ஸ் இருக்குது. ஒவ்வொரு அனிமல்ஸுக்கும் ஒவ்வொரு கழிவுநீக்க உறுப்புகள் காணப்படும். அதேபோல் ஒரு சில அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மால்பீஜியன் டிபியூல்னு சொல்லுவோம். ஒரு சில அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரீன் கிளான்ஸ் சொல்லுவாங்க. செக்ஸ் ஆர் செப்பரேட்டட் ப்ரான் கிராப் காக்ரோச் மில்லிபீட்ஸ் சென்டிபீட்ஸ் ஸ்பைடர் அண்டு ஸ்கார்பியன்ஸ்.
இந்த அனிமல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா செக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல்னு சொல்லி தனித்தியாக இருக்கக்கூடிய ஒரு அனிமல்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பயலம் மொலஸ்கா சாஃப்ட் பாடிஸ் அனிமல்ஸ் மெல்லுடலின்னு சொல்லுவாங்க. சாஃப்ட் பாடிஸ் அனிமல்ஸ் தே ஆர் டெரிவ் டைவர்சிஃபைடு குரூப் ஆஃப் அனிமல்ஸ் லிவிங் இன் மெரைன் ஃப்ரெஷ் வாட்டர் அண்டு டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட்ஸ். இது எங்கெங்கே வாழக்கூடிய அனிமல்ஸ்னு பார்த்தோன்னா மெல்லுடலில் சொல்லக்கூடிய அந்த மொலஸ்கா வந்து பார்த்தீங்கன்னா எங்கே லீவிங் அதிகமாக வாழணும் பார்த்தோன்னா மெரைன் கடல் பகுதியில் வாழும் நன்னீரில் வாழக்கூடியது அண்டு டெரஸ்ட்ரியல்னு சொல்லக்கூடிய நிலத்தில் வாழக்கூடிய ஒரு அனிமல்ஸ். பாடி இஸ் பயலேட்டரலி சிமெட்ரிக்கல் சாஃப்ட் வித் செக்மெண்டேஷன் வித்தவுட் செக்மெண்டேஷன். பாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பட் அதனுடைய உடம்பு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் செக்மெண்டேஷன் கண்டங்கள் காணப்படாது உடல் கண்டங்கள் இருக்காது ஒரே ஃபேட்டாக இருக்கும் ஒரே ஜீவனாக இருக்கும் அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் செக்மெண்டேஷன். இட் இஸ் டிவைடட் இன்டு ஹெட் மஸ்குலர் ஃபுட் அண்டு விசலர் மாஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதனுடைய உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தோம் ஆத்ரோ போடாவில் ஹெட்டு தொராக்ஸ் அப்டாமன் சொல்லி பிரித்து பார்த்தோம். ஆனால் இந்த அனிமல்ஸினுடைய பாடியை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டிவைட் பண்ணி பார்த்தோம்னா ஹெட்டு மஸ்குலர் ஃபுட்டு சொல்லக்கூடிய அந்த உடல் அந்த தசையாலான பாதம் மற்றும் விஸ்ரல் மாஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த உறுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு காணப்படுகின்றது. தி ஃபுட் ஹெல்ப்ஸ் இன் லோகமோஷன் அந்த பாதம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த மஸ்குலர் ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு அது எதுக்காக சப்போர்ட் பண்ணு பார்த்தோன்னா லோகமோஷன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இதை பயிற்சி சப்போர்ட் பண்ணக்கூடிய உறுப்பு தான் இந்த மஸ்குலர் ஃபுட்டு. தி என்டையர் பாடி இஸ் கவர்டு வித் ஃபோல்ட் ஆஃப் தின் ஸ்கின் கால்ட் மேண்டேல் விச் செக்ரீட் த அவுட்டர் கார்ட் கால்சேரிய செல்லு. அந்த பாடி ஃபுல்லாக வந்து என்ன ஒரு கவராகுதுன்னு பார்த்தோம்னா மேண்டேல்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த சங்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா கவர் சிப்பி சங்குன்னு சொல்லுவோம் அதுக்கு பேர் அந்த 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 பார்ட்ஸுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேண்டில். அந்த மேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எதனால் ஆனதுன்னு பார்த்தோம்னா அவுட்டர் ஹார்ட் கால்சேரியஸ் செல் அந்த கால்சியத்தாலான ஒரு ஓடால் தான் ஆனது ஆக்கப்பட்டது தான் இந்த மேண்டில். ரெஸ்பிரேஷன் இஸ் த்ரூ தி கில் கினீடியா ஆர் லங்ஸ் ஆர் போத். ரெஸ்பிரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கில்ஸ் மூலமாக சுவாசிக்கும் அல்லது லங்ஸ் மூலியமாக சுவாசிக்கும் அல்லது ஒரு சில அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போத் கில்ஸ் மூலியமாகவும் சுவாசிக்கும் அண்டு லங்ஸ் மூலமாகவும் சுவாசிக்கூடிய தான் இந்த போத்துன்னு சொல்லுவாங்க. செக்ஸஸ் ஆர் செப்பரேட் வித் லார்வல் ஸ்டேஜஸ் டியூரிங் டெவலப்மெண்ட். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கார்டன் நஸ்னைல் ஆக்டோபஸ் செக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா லார்வல் ஸ்டேஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக தான் இருக்கும். எக்கினோ டெர்மேட்டா முள்ளுடலின்னு சொல்லுவாங்க. ஸ்பின்னி ஸ்கின்டு அனிமல்ஸ் தே ஆர் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃப்ரீ லிவிங் மெரைன் அனிமல்ஸ். இது ஃப்ரீயாக வாழக்கூடிய கடல் நீரில் வரக்கூடிய ஒரு அனிமல்ஸு. தீஸ் ஆர் ட்ரெப்ளோபிளாஸ்டிக் அண்டு ட்ரூ சியூரமர்ஸ் வித் ஆர்கன் சிஸ்டம் கேட் ஆஃப் ஆர்கனைசேஷன். இதில் வந்து மூன்று எக்டோட்டோம் எண்டோட்டோம் மேசோட்டோம் இருக்கக்கூடிய ட்ரெப்ளோபிளாஸ்டிக் அனிமல் அண்டு ட்ரூ சியூரமர் உண்மையான உடற்கூடிய உடையது இது ஆர்கன் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா காணப்படக்கூடிய ஒரு அனிமல்ஸு. அடல்ட் அனிமல்ஸ் ஆர் ரேடியலி சிமெட்ரிக்கல் பட் லார்வா ரிமைன் பயலேட்டரலி சிமெட்ரிக்கல். இதில் மட்டும் பாருங்கள் இந்த அனலிடா அந்த அனிமல்ஸ் கிங்டம்லேயே இருக்கக்கூடிய அனிமல்ஸ்லேயே இந்த அனிமல்ஸினுடைய பயலேட்டரி சிமெட்ரிக்கல் அண்டு ரேடியல் சிமெட்ரிக்கல்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லார்வா வந்து பார்த்தீங்கன்னா பயலேட்டரி சிமெட்ரிக்கல் ஒரு குறிப்பிட்ட பிளேஸில் பிளான் இந்த அனிமல்ஸுடைய ஒரு சென்ட்ரல் ரீஜனில் வெட்டினா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாக டிவைட் ஆகும் மற்ற பகுதியில் வெட்டினோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா பையா இரண்டாக காணப்படாது. பட் அந்த அனிமல்ஸ் அடல்ட் சொல்லக்கூடிய பெரிய அனிமல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ஃபிஷ் பெரிய அனிமல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த பகுதியில் வெட்டாலும் ஒரு ஆரமாக ஆரமாக டிவைட் ஆகும் அதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ரேடியலி சிமெட்ரிக்கல். அந்த ஸ்டார்ஃபிஷ் பார்த்திங்களா இது அடல்ட். இந்த அடல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிளேஸில் எப்படி வெட்டினாலும் வந்து பார்த்திங்கன்னா டிவைட் ஆகக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா ரேடியலி சிமெட்ரிக்கல். ஆனால் லார்வா ஸ்டேஜிங் வந்து பார்த்திங்கன்னா லார்வான்னு பார்த்தீங்கன்னா இதை போல் காணப்படும் இதை வந்து ஒரு குறிப்பிட்ட சென்டரில் மட்டும் வெட்டினா மட்டும்தான் பயலேட்டரலாக வந்து டிவைட் ஆகும் இப்படி கட் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சமமாக கிடைக்காது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பயலேட்டரலி சிமெட்ரிக்கல். ஏ யூனிக்யூ ஃபியூச்சர்ஸ் இஸ் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் ஃபில்டு வாட்டர் வாஸ்குலா சிஸ்டம். இது வாட்டர் வாஸ்குலா சிஸ்டம்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. இது என்னாகுதுன்னு பார்த்தோன்னா இதனுடைய கீழ்ப்பகுதியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மவுத் காணப்படும் இந்த ஸ்டார்பிஸ்டைய கீழ்ப்பகுதியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மவுத் காணப்படும்.
இதுன்னு பார்த்தோம்னா அடிப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஷ்பம் தண்ணீரை உறிஞ்சி வெளியே விட்டுச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அது கிடைக்கக்கூடிய ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதிகளவு கிடைக்கும். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஷ்குலார் சிஸ்டம். லோகமோஷன் அஃபெக்டட் டியூப் ஃபீட் பாடி வால்ஸ் கவர்டு வித் ஸ்பின்னி ஹார்ட் கால்சேரியஸ் ஆஸ்கில்ஸ் ஸ்டார்ஃபிஷ் அண்டு சி அர்ச்சின். இது வந்து பார்த்தீங்கன்னா டியூப் ஃபீட் மூலிமா அந்த உணவு குழல் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோகமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்து வெளியிடும்போது பார்த்தீங்கன்னா பிரஷர் நமக்கு கிடைக்கும். தண்ணி உள்ளே இழுக்கும், உள்ளே இழுத்து பிற்பாடு மறுபடியும் வெளியே விட்டுச்சு விடும்போது அப்போ ஒரு ப்ரெஷர் கிடைக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா லோகமோஷன் போது வெளியே மூவ் ஆகும். அந்த அனிமல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகக்கூடியதான் டூ ஃபீட் லோகமோஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதோடய உடம்பு பகுதி பார்த்தீங்கன்னா அந்த பார்த்திங்கன்னா கால்சேரியஸ் வந்து அந்த இந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா கால்சேரியத்தில் ஆன ஒரு பகுதி கால்சேரியஸ்.